வாழ்க்கையில நாம ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடுறதை விட வாழ்க்கையே நம்மள ஒரு பக்கம் கொண்டு போகும். அது நீங்க நினைச்ச வாழ்க்கையை விட ரொம்ப சந்தோஷமாவும் அழகாவும் இருக்கும். அந்த வாழ்க்கை இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை நினைச்சு நீங்க சந்தோஷமா வாழ பாருங்க. ஏய், என்னடா இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்ட? இவ்வளவு நாளா உன்ன நான் முட்டாள்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன இத ஒரு அறிவாளி சொல்லிட்டு போறாரு? என்னன்னு மறுபடியும் மைண்ட் வாய்ஸா? ஐயோ தம்பி, உடனே எல்லாம் ஒரு மனுஷன் டக்குன்னு திருந்திட முடியாது தம்பி. உங்க அப்பா திடீர்னு குடும்ப தலைவர் ஆயிட்டாருன்னு அம்மா மாதிரியே நடந்துக்கிறதுக்கு பாக்குறாரு, அதான் கொஞ்சம் லைட்டா தட்டி வச்சேன். சரி விடுங்க, பாப்பலாம். நீங்க போங்க. என்ன இவனும் சிரிச்சுக்கிட்டே போறான்? ஒருவேளை ஜெயிலேயே பிரச்சனை இருக்குமோ? என்ன இன்னும் நின்னுகிட்டே இருக்கீங்க? டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. சரி போங்க. சரி, நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க இல்லாமலே எனக்கு கல்யாணம் ஆக போதுமா? உங்ககிட்ட சொல்லாம பண்ணிக்க என் மனசு கேட்கலாமா? எல்லா விஷயமும் உங்ககிட்ட கேட்டு கேட்டு பழக்கம் ஆயிடுச்சா? அதான் உங்ககிட்ட கேட்டு பண்ணலாம்னு கால் பண்ணேன்மா. நீங்க எங்க இருந்தாலும் என்ன மனசார வாழ்த்திருங்கம்மா. நாங்க எங்கேயாவது ஒரு மூலையில உங்களை தொந்தரவு பண்ணாம வாழ்வோம்மா. இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு. என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல. அவங்க பேசாம இருந்தது நல்லதுதான். பேசியிருந்தா அவங்களை வர சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்பதான் நிம்மதியா இருக்கு. போலாமா? வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுங்க.
லக்ஷ்மி கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். லக்ஷ்மி கல்யாணம் தொடர்கிறது. எங்க வந்த ராஜேஸ்வரி? உன் மூச்சு காத்து கூட எங்க மேல படக்கூடாதுன்னு தானே நாங்க ஒதுங்கி வந்தோம். அம்மா டேய், நீ பேசாம இருடா. எங்களால காலத்துக்கும் கஷ்டப்பட்டு இருக்க முடியாது. ராஜேஸ்வரி, உன் மனசுல கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற எண்ணம் இருந்தா அத மண்ணல்லி போட்டு புதைச்சிரு. என்னோட உயிரை கொடுத்தாவது என் பசங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சு வைப்பேன். அம்மா, இவங்க நல்லா இருக்கட்டும், தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. சின்ன சிறுசுங்கம்மா, உங்க வாழ்க்கையில நல்லது பண்ணலனாலும் தடுக்காம இருக்கிறதாமா ரொம்ப முக்கியம். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு போயிடுங்கம்மா. போங்க போங்கண்ணா, நான் எங்க போவேன்? ஏன் பிள்ளைங்க, ஏன் குடும்பத்தை விட்டுட்டு நான் எங்க போவேன்? எனக்கு உங்க பசங்கண்ணா, அப்போ அவங்க எனக்கு யாரு? பிள்ளைங்களை வளர்த்தவன் நான். கோபத்துல மூளை மழுங்கி பேசுவேன், யோசிப்பேன். அதுக்காக அம்மா மகங்கிற உறவு இல்லாம போயிடுமா? தொப்பல் கொடிய அறுத்தாலும் மனசுல உள்ள பாச ஆறாதுங்க. நீங்க என்ன துரத்தினாலும் இல்ல விட்டுட்டு போனாலும் நான் போக மாட்டேன். என்ன தனியா மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க பிளீஸ். மனசாட்சி ரொம்ப உறுத்துதுங்க, செத்து போயிடலாம்னு தோணுது. நான் பண்ணது எல்லாமே தப்புதான். எனக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்போ வேண்டாம். ஆனா உங்க எல்லார் கூடவும் நான் ஒரு ஓரத்துல இருந்துட்டு போயிடுறேன். என்னால தனியா பைத்தியமால வாழ முடியாதுங்க. பணம் காசு எப்படி பைத்தியமாக்குங்கிறதுக்கு நான் தாங்க உதாரணம். யோசிக்காத எல்லைக்கெல்லாம் போய் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டேன். இனிமே எனக்கு பணம் காசு எல்லாம் வேண்டாம். நீங்க எல்லாரும் தான் எனக்கு வேணும். நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா எப்பவுமே இருந்ததில்ல. உங்களுக்குன்னு நான் எதுவுமே பண்ணதில்ல. ஆனா நான் உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிருங்க. கடைசி காலத்துல உங்க காலை கழுவி என் பாவத்துக்கெல்லாம் புண்ணிய தேடிக்கிறேன். என்ன விரட்டாதீங்க பிளீஸ். இல்லனா இவ்வளவு நாள் நீங்க பொறுமையா இருந்ததுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடுங்க பிளீஸ். மூர்த்தி அம்மா, என் கண்ணு அசைவு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவியே. இப்ப நான் மனசு மாறி வந்திருக்கேன், அவர்கிட்ட சொல்லு. அம்மா, நான் என்னம்மா சொல்றது? அம்மாவும் மன்னிச்சிருங்க ஐயா பிளீஸ். அஜய், உங்க நிம்மதிய நான் கெடுக்க மாட்டேன்டா. இந்த அம்மாவால எந்த தொந்தரமே உங்களுக்கு வராது. நான் உனக்கு துரோகம் பண்ணணும்னு என்னைக்குமே நினைச்சதே இல்ல. நல்லது பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சே பண்ண, அதுதான் நான் பண்ண தப்பு. நீ என்னையே தூக்கி போட்டுட்டு போனப்பதான் அந்த காசு பண்ணல ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. நான் குற்றவாளிதான். எல்லா குற்றவாளிக்கும் ஒரு தண்டனை இருக்கும்ல, அப்படி தண்டனை கொடுத்தாவது என்ன ஏத்துக்கோங்க பிளீஸ். அஜய், ஸ்வாதி, நீயாவது சொல்லுமா? நீ சொன்ன அவன் கேப்பான். அவன் உன் மேல உயிரிய வச்சிருக்கான். உனக்காக அவன் என்னையே தூக்கி போட்டுட்டு வந்தான். ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உனக்கு துரோகம் பண்ணம்மா. வயிற்று புள்ள தச்சுக்கிட்ட மன்னிப்பு கேக்குறது அந்த தெய்வத்துக்கிட்ட பாவ மன்னிப்பு கேக்குறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சிரு.
லக்ஷ்மி. நீ வயசுல சின்னவளா போயிட்ட, இல்லனா நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுருவேன். அம்மா இல்லாத உங்களை அம்மாவா இருந்து பாத்துக்காம மட்டமான வேலை எல்லாம் செஞ்சுட்டம்மா. ஒவ்வொரு தடவையும் உன்னை ஜெயிக்க போராடி நான் தோத்து போயிட்டேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீ புள்ளையே பெத்துக்க கூடாதுன்னு எந்த மனசோட நான் சொன்னனோ அதே மனசு மாதிரி இப்ப நான் சொல்றேன். நீ எத்தனை புள்ள வேணா பெத்துக்கோ, ஒவ்வொன்றத்தையும் நான் தூக்கி வளர்க்கிறேம்மா. என்னை மட்டும் விட்டுறாதீங்க. என்னைக்குமே நீங்க எனக்கு வேணும் அத்த. எனக்கு சொந்தம் இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களையும் இழந்துட்டு நான் எங்க போய் வாழ்வேன்? யாரை எதிர்த்தாலும் நான் ஏத்துப்பேன். லக்ஷ்மி, நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசோட நடந்துக்கிற. ஆனா கல்யாண், உங்ககிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுப்பா. உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. அம்மா மக உறவு அறுக்க பார்த்த முதல் தாய் நான் தான். அதுக்கே நான் முதல்ல செத்து போயிருக்கணும். லக்ஷ்மி கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். லக்ஷ்மி கல்யாணம் தொடர்கிறது. பிள்ளை பேசாதீங்கம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன பண்ணிருந்தாலும் உங்களை விட்டு நான் வந்திருக்க கூடாது. யார் உங்களை ஏத்துக்கலனாலும் நான் உங்களை ஏத்துப்பேம்மா. நீங்க இல்லாம என்னால எப்படிமா இருக்க முடியும்? எங்க அம்மாவுக்கு என்னை கொல்ல கூட உரிமை இருக்கு. இது நீங்க கொடுத்த வாழ்க்கைம்மா. என்னோட சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் நீங்க இருக்கணும்மா. இதுதான் பாசம். இதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா. நீங்க வந்த உடனே அழுது பதறனா பாத்தீங்களா? இவனுக்காக தான் நாங்க எல்லாருமே உங்களை தூக்கி போட்டு வந்தோமா. நீங்க பணத்தை பெருசா நினைச்சீங்க, அவன் உங்களை தாம பெருசா நினைச்சான். டேய், பழசையெல்லாம் பேசி என் பொண்டாட்டிய டென்ஷன் படுத்தாத. அவதான் திருந்தி 2 லிட்டர் கண்ணீரை முதல் தடவையே விட்டுருக்காளே, அப்புறம் என்னடா பிரச்சனை? ஹலோ ஜென்டில்மேன், எங்க அம்மாவை இவ்வளவு நேரம் எல்லாரும் கதற கதற அழ வச்சு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கேப்ல நீங்க பெரிய மனுஷன் ஆயிரலாம் பாக்குறீங்களா? இத நீங்க ஆரம்பத்திலே மன்னிச்சிருந்தீங்கன்னா இந்த சீன் எப்பவோ முடிஞ்சிருக்கும். ராஜேஸ்வரி, நம்ம பசங்களுக்கு உன் கையால தாலி எடுத்து கொடு. முடியாதுங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து கொடுக்கலாம். வாங்க வாங்க. Yeah.
ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஏய் விஜய் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணுங்க போட்டோ எடுக்கலனா ஃபீல் பண்ணுவாங்கல. அவ்வளவுதானே, மொபைல் எதுக்கு இருக்கு? எல்லாரும் போட்டோ எடுத்துப்போம். நீங்க நில்லு லட்சுமி வா. அம்மா